Taste the Daily. உதயநிதியை அழைத்து வந்து பட்டா கொடுக்கிறோம் என்கிற பெயரில் மதுரை மக்களை ஏமாற்றிய அமைச்சர் மூர்த்தி உரிய விளக்கத்தை கொடுக்க வேண்டுமென முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் குரு பூஜை வரும் 30ஆம் தேதி நடைபெறுவதை முன்னிட்டு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை வரவேற்கும் விதமாக ரத்தம் இரத்த உறவை அழைக்கிறது என்ற முறையில் இரத்த கையெழுத்திட்டு அழைப்பு விடுக்கும் நிகழ்ச்சி மதுரையில் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான ஆர் பி உதயகுமார் இந்த நிகழ்வினை துவக்கி வைத்தார். இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இ மகேந்திரன், டாக்டர் சரவணன், மாணிக்கம், எஸ் எஸ் சரவணன் மற்றும் கருப்பையா உட்பட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார், அதிமுக ஆட்சிக் காலத்தில் 25 லட்சம் பட்டாக்கள் வழங்கப்பட்ட போதும் விளம்பரப்படுத்தியதில்லை என்றும், தற்போது அமைச்சர் மூர்த்தி உதயநிதியை அழைத்து வந்து பட்டா என்ற பெயரில் மக்களை ஏமாற்றியுள்ளதாக தெரிவித்தார். வருவாய்த்துறையில் பட்டா கொடுக்கறதுல உண்மை இல்லை. அது அவங்க துணை முதலமைச்சரை ஏமாத்துறதுக்காக இந்த மாவட்ட அமைச்சர் மக்களையும் ஏமாத்துறது மட்டும் இல்லாமல் அவங்க தலைவரையும் ஏமாத்துறாங்க. நாங்களும் பட்டா கொடுத்தோம். இங்கே இருக்கிற மாணிக்கம், இங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்த சரவணு, நீதிபதி, பெரிய உள்ள கோட்டம், வட்டம், பட்டா, சிட்டா எல்லாம் உருவாக்கணும். விளம்பரம் இல்லாமல் பண்ணணும். நீங்கள் எதுக்கு இவ்வளோ பேர் அழைச்சிட்டு வந்து பட்டா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டீங்க? அது அவங்க தோழமை கட்சியில் இருக்கிற வெங்கடேசனுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. மதுரையில் கோரிப்பாளையம் தேவர் சிலை முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினர் கைது செய்யப்பட்டனர். ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 30ஆம் தேதி தேவர் ஜெயந்தியை முன்னிட்டு அப்பகுதியில் அலங்கார மின்சார விளக்குகள் அமைக்கப்படும். அந்த வகையில் இந்த ஆண்டும் மின்கோபுரம் அமைக்க அனுமதி கோரியிருந்த நிலையில் மாவட்ட நிர்வாகம் அனுமதி மறுத்தது. இதனால் முன்னாள் எம்எல்ஏ பி வி கதிரவன் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையினர் முன்னாள் எம்எல்ஏ பி வி கதிரவன் உட்பட 100க்கும் மேற்பட்டோரை கைது செய்தனர். போராட்டத்தில் பங்கேற்ற முன்னாள் எம்எல்ஏ பி வி கதிரவன் அதிமுகவுடன் கூட்டணி வைத்ததால் மட்டுமே இதுபோன்று அனுமதி மறுக்கப்படுவதாகவும், திமுக அரசின் இந்த நடவடிக்கையை கண்டித்து தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் என தெரிவித்தார். எந்த வருஷமா முதல் திமுக இருந்துச்சு, அண்ணா திமுக இருந்துச்சு, அந்த வருஷம்ல எந்த பிரச்சனை இல்லை. இப்ப ஆளுங்கட்சியில் ஏதோ ஒரு முயற்சி எடுக்கிறாங்க போல இருக்கு. அதனாலதான் இவ்வளவு அடமெண்டா பேசுறாங்க, அதாவது ஃப்ளெக்சிபிளாக பேசலை. என்னைய பொறுத்தவரை போலீஸ்காரங்களுக்கு அவங்களுக்கு தெரியுது எல்லா விஷயமும், அவங்க தான் போகிறாங்க, ஃபார்வர்ட் பிளாக்கு கதிரவன் தான் போடுறாங்கன்னு அவருக்கு தெரியுது. ஆனால் அந்த ஆடியோ பட்டா வச்சுருக்கீங்களான்னு கேட்குது. என்னையா அது, என்னது பட்டா, தேவர் சிலைக்கும் பட்டா, என்ன ஐடி படையில் நீங்கள் போட்டு வரீங்க அப்படிலாம் கேள்வி கேட்குது. இதுவரை எங்களை அப்படி கேட்டதும் இல்லை, எந்த அதிகாரியும் பண்ணதும் இல்லை. திருவாரூரில் நபார்டு வங்கி மற்றும் தமிழ்நாடு கூட்டுறவு வங்கிகளை கண்டித்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு விவசாய கடன் வழங்குவதில் தாமதத்தை ஏற்படுத்திய மத்திய நபார்டு வங்கி மற்றும் தமிழ்நாடு அரசு கூட்டுறவு வங்கிகளை கண்டித்து தமிழக விவசாயிகள் நலச்சங்கம் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இதில் பங்கேற்று கடன் வழங்காத வங்கிகளையும் நடவடிக்கை எடுக்காத ஸ்டாலின் அரசையும், கடந்த ஆண்டு பயிர் காப்பீடு நிவாரணத்தை வழங்காத காப்பீடு நிறுவனத்தையும் கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர். நானும் டெல்டா காரன், நானும் விவசாயி என விளம்பரம் செய்யும் ஸ்டாலின் ஆட்சியில் தங்களது வாழ்க்கை இருண்டு விட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். தமிழக ஒரு டெல்டா மாவட்டம், 25 லட்சம் ஏக்கர் மிகுமையான உள்ள மாவட்டத்தில் விவசாயம் நடக்குதா என்னங்கிறது தமிழக அரசுக்கு தெரியல. அதுக்கான அமைச்சர்களே ஒரு கண்காணிப்பு குழுவையோ அமைக்கிறதே இல்லை. எந்த வகையிலும் தொடர்ந்து விவசாயம் நடக்கிற பூமி இது, அமைச்சர்களோ அதிகாரிகளோ யாரும் வந்து பார்வையிடல. 2ஆம் தர குடிமக்களாக நாங்கள் நடத்தப்படுறோங்கிறது தான் வேதனையான வேதனை. விவசாயிகள் வந்து 2ஆம் தர குடிமக்களாக படுறோம்.